சவுண்ட் எடுக்கிற மாதிரி. ஹலோ, இந்த அகத்தை பொறுத்தளவு எல்லாத்தையுமே அப்படியே விடணும்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? நீங்கள் சொல்கிறது புரியுது. சுகத்தில் ஒரு பொருளை விடணும்னு நான் அப்படியே விட்டுறேன். அகத்தில் விடுதல் அப்படின்னா எப்படி, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதா இல்லை எப்படி விடுதல்ன்றதை கொஞ்சம் விளக்கமாக புரியுற மாதிரி சொல்லுங்கள். பக்கத்தில் ஒரு பொருள் எனக்கு பிடிக்கல, இதை விட்டுருங்கன்னு சொல்கிறீங்க, நான் அதை தூக்கி விட்டுறேன் விட்டுறேன்னு உணர்றதை ஏற்று கற்றுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அகத்தில் ஒரு நீங்கள் சொல்கிற எமோஷன்ஸ் என்ன, தொடர் தோல்வி வருது, அவமானம் வருது, பிடிக்காத நிகழ்ச்சிகள் நிறையா நடக்குது, தொடர்ந்து பிரச்சனைகளாக நடக்குது. அந்த எமோஷன்ஸ் வந்து எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் அதை என்ன சொல்கிறீங்க, அப்படியே விட்டுடுங்க அப்படின்றீங்க. அப்படி விடுறதுன்றது வந்து எப்படி, அதை விடுறதுன்னு கொஞ்சம் காலையில் இதை பற்றி பேசணும். இருந்தாலும் பழைய எப்படி சொல்கிறேன், இப்போ நம்ம வந்து கல் வரலையா வச்சாச்சு. இப்போ நீங்கள் வந்து கண்ணாடி முன்னால் நிற்கிறீங்க, உங்கள் இமேஜ் வந்து கண்ணாடியில் தருது. நீங்கள் தலை சீவுறக்காக கண்ணாடி போகிறீங்க, தலை சீவிட்டீங்க, தலை சீவி முடித்தோன்னா அந்த இமேஜ் போயிடுமா? போகாது. அப்போ நீங்கள் அந்த இமேஜை பார்த்து சொல்கிறீங்க, என் வேலை முடிஞ்சு போச்சு, நீ இப்போ ஏற்கனவே நான் அனாவசியமாக நின்றுட்டுருக்கா, போக முடியல, ஒரு கண்ணாடி விட்டு போ, நான் ஆஃபீஸுக்கு நிறையா வேலை இருக்குது, உன்னை அப்புறம் பிடிச்சி தான் நான் போவேன் இன்னும் சொன்னால் அது போகுமா? அது போகாது. இப்போ அதே மாதிரி உங்கள் நீங்கள் நடந்து போகிறீங்க, உங்கள் பின்னால் நிழல் வந்துக்கிட்டே இருக்குது. நிழலை பார்த்து சொல்கிறீங்க, என்ன நான் எங்கே போனாலும் என் பின்னால் வந்துக்கிட்டு இருக்கா, ரொம்ப தொல்லையெல்லாம் இருக்குது, நீ உன்னை நின்று நீ என் பின்னால் வராத, இதுதான் கடைசி, என் பின்னால் வராதேன்னு சொல்லி நீங்கள் எச்சரிக்கை பண்ணுறீங்க. உங்கள் எச்சரிக்கை கேட்டு அது ஒதுங்கிருமா? இப்போ இது வந்து உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால் அதனுடைய இயல்பு அப்படி தான் இருக்கும். அது இப்போ இதை நீங்கள் என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் அதிலருந்து விடுபடுறதுன்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், நீ இருந்தால் இருந்துட்டு போட ஒன்றே டீல் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, நீ இருந்தாலும் ஒன்று தான், இல்லாமல் போனாலும் ஒன்று தான், எனக்கு அதனால ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி. இப்போ நிழலுக்கு ஏதாவது முக்கியம் இருக்கா? அது இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். அதே மாதிரி இந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய இமேஜுக்கும் வந்து அது இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். இப்போ இது உங்களுக்கு தேவை இருந்தால் பயன்படுத்திக்கிட்டுறீங்க, தேவையில்லைன்னா நீங்கள் கண்டுக்கிடுறது இல்லை. இப்போ இதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த இமேஜை பொறுத்தளவில் அதன் அளவில் அதுக்கு வந்து ப்ளஸ்ஸோ மைனஸோ கிடையாது. உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த இமேஜ் வந்ததுன்னா பயன்படுத்திக்கிட்டுறீங்க, தேவையில்லைன்னா நீங்கள் அதை கண்டுக்கிடாமல் போயிடுறீங்க. அதே மாதிரி வந்து நம்ம எமோஷன்ஸை பொறுத்தளவில் நம்ம வந்து அதை எடுத்து மெயின்டைன் பண்ணுறதோ சரி பண்ணுறதுக்கோ நமக்கு ஒன்றும் வேண்டியதே இல்லைங்கும்போது, ஒரு நிழலுக்கும் ஒரு இமேஜுக்கும் என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ அதே மரியாதை வந்து உங்களுடைய மனதில் வரக்கூடிய எமோஷன்ஸுக்கும் அதே மரியாதை கொடுத்துட்டீங்கங்கிறது தான். அப்போ தான் அதிலிருந்து விலகி இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆமாம், அது நமக்கு தேவையில்லாத ஒன்று வந்துட்டு போகுது, இருந்தால் இருந்து சொல்ல முடியுதுங்க. ஏன்னா நமக்கு வந்து அது சமுதாயத்தில் நமக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது, தேவையில்லாதன்னு சொல்ல முடியாது, ஏதோ எதிர்பாராத சண்டைகள் நடக்குது, ஏதோ ஒன்று தொடர்ந்து பிரச்சனைகள் வருது, அது நம்ம எப்படி தேவையில்லாதன்னு பிரச்சனைகள் ரைட்டு நம்ம மனசில் வரக்கூடிய எமோஷனை சொல்கிறோம். மனசில் ஒரு எமோஷன் வரும்பொழுது எமோஷன் அந்த ரிஃப்ளெக்ட் தாங்க, அதான் இதை வச்சு தான் எமோஷன், அதான் அந்த எமோஷன் வருது. அந்த எமோஷனுங்கிறது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்காக அந்த எமோஷன் வருது. இப்போ இந்த எமோஷன் வந்து அதன் அளவில் வந்து அப்படின்னு சொன்னால், நீங்கள் கண்ணாடியை பார்த்தீங்கன்னா உங்களை ஷேவ் பண்ணுறீங்க, தலை வாரிக்கிடுறீங்க, அப்போ வந்து அந்த அந்த இமேஜே தெரியலன்னா நீங்கள் அதை உபயோகப்படுத்தி ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அதன் அளவில் அது வந்து நல்ல இமேஜ் நீ கடைசி வரைக்கும் இங்கே இருன்னு நம்ம சொல்ல போகிறது இல்லை. அதனால் அது வந்து அது அதன் அளவில் வந்து வேறு எந்த உபயோகமும் நமக்கு இல்லை. அதனால் அதன் அளவில் அது நம்ம வந்து எடுத்துக்கிடணும், வச்சுக்கிடணும், மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதேமாதிரி எந்த எமோஷனுமே வந்து ஒரு இமேஜுக்கு எந்த இமேஜ் ஒரு நிழலுக்கும் ஒரு இமேஜுக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கொடுத்தா போதும். அதை வந்து நம்ம பெர்மனண்ட்டாக வச்சுக்கிட்டு நான் இமேஜ் இல்லாமல் பார்த்துக்கிடுவேன், இமேஜை விட்டு விலகி போயிருவேன்ட்டு அப்படிலாம் நம்ம ஒன்றும் பண்ணணும்னு அவசியம். இன்னொரு கேள்விங்கயா, ஒரு செயலை வந்து முழு ஈடுபாட்டோட நம்மளால் ஃபுல் ஹார்ட் ஒர்க் போட்டு நல்லா செய்கிறோம், ஆனால் அது வந்து வெற்றியை தொடர்ந்து தோல்வியாகவே இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்குங்க? அதாவது ஒரு செயலை வந்து அது மேக்ஸிமம் எஃபோர்ட் போடுறோம், ட்ரை பண்ணுறோம், என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாமே செய்கிறோம், நல்ல மேக்ஸிமம் செய்கிறோம், மற்றவங்க பாராட்டுற மாதிரியும் செய்கிறோம், பட் ஆனால் சக்ஸஸ்ன்றதுன்றது தொடர்ந்து இல்லாமல் இருக்குது அப்படின்றது, அது எப்படிங்க, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அதாவது கர்மான்னு சொல்கிறாங்களே, அது காரணமாக இருக்குமா இல்லை, அது எப்படி அதை நம்ம எடுத்துக்கிறது? இப்போ விடாமுயற்சின்றது 10 வருஷம் 12 வருஷமாக தொடர்ந்து தோல்வியாகவே இருக்குது, அவமானமாகவே இருக்குது, ஆனால் எஃபோர்ட்லேயோ இல்லை ட்ரை பண்ணுறதுலையோ எந்த குறையும் இல்லை, இதுக்கு வந்து என்ன காரணமாக இருக்குங்க? இல்லை, சில இதுகள் வந்து கர்மாவினுடைய பேஸ் இருக்கலாம், பட் இருந்தாலும் நாம் வந்து கர்மாவை நம்ம ஒரு காரணமாக வச்சு நம்ம ஒதுங்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, அது அது எப்படி அது இருக்குது, அதுலேருந்து எப்படி அடுத்த லெவலுக்கு எப்படி அந்த வெற்றி பாதைக்கு திரும்ப இருக்குன்னு கேட்கும். இல்லை, எதுனாலுமே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த அகம் புறம்ங்கிற ஒரு அம்சத்தில் இந்த அகத்தை வந்து நீங்கள் புறக்கணித்து புறத்தை மட்டும் உங்கள் கவனம் இருந்துன்னு சொன்னாலே
மன உணர்ச்சிகளை நீங்கள் மைண்ட் பண்ணாதபடி புறத்தில் என்ன செய்யணுமோ அதில் மட்டுமே நீங்கள் கவனம் வச்சிட்டிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதை எப்படி சரி பண்ணணுங்கக்கூடிய ஒரு ஐடியாக்கெல்லாம் ஃபார்ம் ஆகும். நன்றிங்க.